ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிற இவ்வளவு நேரம் நம் ஆண்டவரை நம் ஆராதித்தோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென். பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம் யாவரும் நம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே, ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் எங்களோடு பேசுங்க, இங்கே இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் பேசட்டும். இடைப்படுங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் மகிமைப்படுங்க, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. மக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், மேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் ஏசாயா 59:1 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயா 59:1 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆமென். 21 நாம் ஜெபம் பண்ணினோம், அதை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி, ஆமாம், அது மந்தமாகலை. ஆமாம், அதை கேட்ட பிறகு அவர் ரட்சிப்பதற்கு அவருடைய கை குறுகி போகலை. ஆமாம், ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமாம், கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேகமாக ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோடு பேசுவார். முதலாவது, ஆமேன், வேதாகமத்திலே கர்த்தருடைய கரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேதாகமத்திலே கர்த்தருடைய கரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். உபாகமம் 32:41 நாம் வாசிப்போம். உபாகமம் 32:41 நாம் வாசிப்போம். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். இது மோசே என்ற பாட்டாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை அவர்கள், கர்த்தருடைய கரம் எப்படி நடத்தினது என்பதை குறித்து அவர் பாடுகிறார். கர்த்தருடைய கரம் நீதி உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நீதி, நியாயத்திற்கு ஒப்பனையாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கரம் நியாயத்திற்கு, நீதிக்கு ஒப்பனையாக. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயாதிபதி. அவர் நீதியாய், அவர் நியாயமாய் அரசாளுகிறார். இந்த உலகத்தில் நியாயமே இல்லை, எல்லா இடமும் அநியாயம். அப்படி இருக்கிற சமயத்தில் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கர்த்தருடைய கரத்தை வேதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 80:17-18 நாம் வாசிப்போம். சங்கீதம் 80:17-18 நாம் வாசிப்போம். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் கனத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கரம் கனத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அது கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது கனம் தானாக நம்மளை தேடி வரும். நம்ம இதுவரைக்கும் இந்த நிலைமையில் இருப்பது கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி விட்டதுனால தான். நம்ம முயற்சி செய்து, நான் என்னுடைய பலத்தினால்,
நான் சாதிச்சிட்டேன்னு நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது. அப்படி நினைச்ச நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் தட்டினார். ஏன் சொன்னால், அவருடைய கரணம் எல்லாவற்றையும் செய்கிறது, நம்ம ஒன்றுமே செய்கலை. நான் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி நிறையா சாட்சிகள் நான் சொல்லி கொண்டு இருக்கேன். அதில் இவையும் ஒன்று, இந்த காரியமும் ஒன்று. நான் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறேன். அதில் கடைசி தேர்வு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் என்ற பாடம், அந்த வருடம் தான் அதை புதிதாக அறிமுகம் செய்கிறார்கள். அதற்கு கைடு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. என்னுடைய டீச்சர் ஒரு 100 கேள்விகளை கொடுத்து இதை வாசி இதிலிருந்து கேட்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் கொடுத்துட்டார். அந்த சப்ஜெக்ட்டுக்கு, அந்த எக்ஸாமுக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு 1 வாரம் லீவு. அந்த 100 கேள்வியும் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ வாசித்தாச்சு. வாசிச்சுட்டு நான் எக்ஸாமுக்கு போகிறேன். அப்படி போகிறதுக்கு முன்பதாக ஒரு அந்த 1 வாரம் லீவில் நான் ஒரு பெரிய கரத்தை பார்க்குறேன். நான் பெரிய கரத்தை பார்க்குறேன். வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஒரு பெரிய கரத்தை பார்க்குறேன், என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னப்போ, நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்குது, கர்த்தருடைய கரம் உன் கரத்து மேலே இருந்து எழுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விசுவாசித்து அதை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். சரி, எக்ஸாமுக்கு போனேன். நான் எக்ஸாமுக்கு போன பொழுது நான் படித்த 100 கேள்விகளில் 4 கேள்விகள் மாத்திரமே வந்தது. எப்படி 4 கொஸ்டின் தான் வந்துச்சு, நான் படித்த 100 கொஸ்டின் இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியல. திருப்பி பார்க்குறேன், ஏதாச்சும் தெரியுமானா, இல்லை ஏதோ 4 கொஸ்டின் தெரியுது. 4 கொஸ்டின் எழுதிட்டு அரை மணி நேரத்தில் முடித்தாச்சு. அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வேறு ஸ்கூல்லேருந்தெல்லாம் பரிச்சை எழுத வந்திருக்கிறாங்க. இங்கே சென்டர் போட்டு அவங்கெல்லாம் அடிஷனல் சீட் பக்கம் பக்கமாக வாங்குறாங்க. நிறைய எக்ஸாம் நிறைய நேரம் எழுதுகிறாங்க. நான் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தை பார்த்தேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் எப்படி பாஸ் ஆவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாஸ் ஆவன்றது எனக்கு தெரியும். நான் கரத்தை பார்த்தேன், ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு எழுந்து வந்துட்டேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் எக்ஸாமில் பாஸ் ஆனேன். எப்படி பாஸ் ஆனேன் அது எனக்கு தெரியாது, ஆண்டவர் என்னை பாஸ் ஆக்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவது நம்மளுடைய தகுதியை அடிப்படையில் அல்ல, நம்மளை தகுதியின் அடிப்படையில். அவர் குப்பையிலிருந்து, சிறியவளை குப்பையிலிருந்து, ஆமென், அவர் தூக்கிவிட்டு பிரபுக்களோடும் அதிபதிகளோடும். நம்ம தகுதியின் பிரகாரம்னா, நான் முன்னுக்கு வந்த பிறகுனா, நீ இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிற, நீ இப்போ வா உள்ள, அப்படி அல்ல. என் தகுதியை மீறி, ஆமாம், நான் லாய்க்கே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி என்னை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். காரணம் அவருடைய கரம் என் மேலே இருக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவருடைய கரம் இருக்கு. ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நான் சொல்லப்பட்டிருக்கு, ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள், நம்மளை தேடி வருவாங்க, ராஜாக்கள் தேடி வருவார்கள். காரணம், ஆமேன், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கு. ஆமேன். 3வது வேதாகமத்தில் கர்த்தருடைய கரம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 3:24 உபாகமம் 3:24 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். அது போல நல்லா பாருங்க, காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம், ஆண்டவருடைய கரம் இட்ஸ் பவர்ஃபுல், ஆண்டவருடைய பவர். ஆமென், வல்லமையை குறிக்கிறது. பவர் என்று சொல்லுகிற வேலையில் நம்ம தமிழில் நம்ம சொல்லணும்னா, 1 வல்லமையை குறிக்கிறது, 2 அதிகாரத்தை குறிக்கிறது. ரெண்டுமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. வல்லமை ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது, அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய வல்லமையில் கரத்தை எப்படி இப்போ காண்பிக்க இப்போ நான் தொடங்கியிருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த வல்லமையில் கரத்தை காண்பிக்க தொடங்கியிருக்கிறார். எலியாவை அவர் கருத்தா ஜோமனினார். அவர் கருத்தா ஜோமன பொழுது என்ன நடந்துச்சு?
உள்ளங்கை அளவு மேகம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென். அதுக்கப்புறம் பெருமழை பொழிந்தது. ஆமென். இந்த ஆண்டவர் காண்பிக்க தொடங்கி இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய கரம் வல்லமைக்கு அடையாளமாக ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. ஆமென். முதலாவது பார்க்கிறோம் வேதாகமத்தில் ஆண்டவுடைய கரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிற வல்லமை, ஆண்டவுடைய கரத்தின் வல்லமை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவுடைய கரத்தின் வல்லமை குறித்து நாம் பார்ப்போம். என்னாகமம் 11:23 நாம் வாசிப்போம். என்னாகமம் 11:23 நாம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர்ட்ட முறையிடுகிறாங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நாங்க வெள்ளரிக்கா கொமிட்டிக்கா வெறும் காய்கறிகளா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு வரோம், மனாந்திரத்துல எங்களுக்கு இறைச்சியே கிடைக்கல என்று ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒரு மாதம் அளவும் நான் காடையை வனாந்திரத்தில் நான் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உடனே மோசே சொல்கிற, ஆண்டவரே எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, எப்படி சொல்லிட்டீங்க, நிறைய நேரத்தில் நம்ம பார்த்து கேட்குறது, ஆண்டவர் நீங்கள் பாட்டுக்கு வாய் விட்டுட்டீங்க, நம்ம சொல்லுகிறது நீங்கள் பாட்டுக்கு வாய் விட்டீங்க, வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டீங்க. ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் தெரிந்து எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையில் தேவன் அவருடைய கரம், ஆமென், அது இட்ஸ் நாட் லிமிட்டட், அது எல்லைக்கு உட்பட்டது அல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலில் இவ்வளவு தான் இது பிடிக்கும், இதுக்கு மேலே இது ஊற்றுனா வேஸ்ட் ஆகி போகும். ஆனால் கர்த்தருடைய கரம், ஆமென், எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆமென். நம்ம நினைச்சு பார்ப்பதற்கு மேலானதை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையா சொல்லுகிறார், நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா. ஆமென். கொஞ்சம் அதிகமா இல்ல, கொஞ்சம் நினைச்சனா ஆண்டவர் மிக அதிகமா செய்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக செய்கிற ஆண்டவர். ஆமென். அவர் சர்வ வல்லமையில் தேவன். அதுக்கப்புறம் ரெண்டாவது நாம் பார்ப்போம் என்றால் யோசுவா 4:24 நாம் வாசிப்போம். யோசுவா 4:24 நாம் வாசிப்போம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானுக்கு தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. அது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு அப்புறம் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்திரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எகிப்திலிருந்து விடுதலையானவர்கள் அல்ல, அவர்கள் வேறு சந்ததி. எகிப்தில் விடுதலையானவங்க வேறு சந்ததி. எகிப்திலிருந்து விடுதலையானவங்க சிவந்த சமுத்திரம் அது பிளந்ததையும், அவங்க வெட்டாந்திரையில் வெறுந்தரையில் நடந்து வந்ததை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பிள்ளைகள் காதால் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுகிறார், இங்கே கேட்கறது மாத்திரம் அல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். என் கரம் எவ்வளவு பராக்கிரம் உள்ளது என்பதை காண்பிக்கும்படியாக மறுபடியும் யோர்தானை அவர் பின்னிட்டு ஓட செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பின்னிட்டு ஓட செய்கிறார்.
யோர்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஒரு மலையிலிருந்து கீழ் நோக்கி பள்ளத்தாக்கின் வழியாக அது வேகமாக ஓடி வருகிற ஒரு ஆறு. ஆண்டவர் அதை பின்னிட்டு ஓட செய்கிறார் என்றால் திரும்பி அந்த மலைக்கே ஏறுற மாதிரி செஞ்சிட்டார். திரும்பி இப்படி ரிவர்ஸ் ஏறுது, ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி. யோசித்து பாருங்கள், வேகமாக ஓடி வருகிற ஆறை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யார் திருப்பி திசை திருப்பி அணை போட்டால் கூட அணை உடச்சிக்கிட்டு வந்துடும். ஆனால் ஆண்டவர் அதை திரும்பி ஓட செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. ஆமாம், உங்கள் மத்தியில் நான் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது நான் வாசித்த சாட்சி. பாஸ்டர் பெனியின், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், ஒரு நாள் இரவு 11 மணிக்கு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு பிளேனில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற சமயத்தில் திடீர்னு பைலட் வந்து தட்டி எழுப்புகிறாராம். ஜோமனுங்க ஜோமனுங்க, என்ன பிளேனில் பெட்ரோல் ஃபியூவல் காலியாக போயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கீழே விழ போகிறோம்னு, அதனால் நீங்கள் ஜோமனுங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோமன் ஆரம்பித்தார். ஜோமன் ஆரம்பித்த சமயத்தில் ஆண்டவுடைய பிரசனம் அந்த இடத்தை முழுவதும் நிரப்பிட்டு கர்த்தருடைய கரத்தை உணர்ந்தார். உடனே அந்த பிளேன் கீழே விழாமல் இல்லை, அந்த பிளேன் கீழே விழுந்துச்சு. ஆனால் இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கீறல் கூட இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அந்த பிளேன் பறந்த உயரம் வந்து 11,000 அடி அங்கே பறந்துச்சு. ஆனால் பிளேன் 11,000 அடியிலேருந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் ஒரு கீறல் கூட அவர்களுக்கு படவில்லை. ராத்திரி 11 மணிக்கு உதவி செய்வ யாரும் இல்லை, அந்த வானத்தில் உதவி செய்வ யாரும் இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்க்க முடியாததெல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். அடுத்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஆமாம், எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், நீ ஒன்றத்துக்கும் கவலைப்படாதே. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது கர்த்தருடைய கரம், மூன்றாவது கர்த்தருடைய கரம் எவ்விதமானது? சங்கீதம் 95:4 நாம் வாசிப்போம். சங்கீதம் 95:4 நாம் வாசிப்போம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். கர்த்தருடைய கரம், ஆமென், ஹல்லேலூயா. அது அன்லிமிட்டட். எல்லா இடத்துலையும் ஆண்டவுடைய கரம் செயல்பட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவ தூதர்களுக்கும் அதிகாரம் உடையது, பூமியிலே அதிகாரம் இருக்குது. ஆமாம், பூமி கீழேயும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது. அவருடைய கரத்தினால் அவர் செய்ய முடியும். ஆமாம், பூமியின் ஆழங்கள், ஆமாம், ஹல்லேலூயா, அவர் கையில் இருக்கிறது. இங்கே நிறைய நேரத்தில் யோசித்து பார்க்கலாம். பீச்சுக்கெலாம் போனால் ரொம்ப ஆழத்துக்கு போகாத, அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அறிவியல் பூர்வமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கடலோட அழுத்தம் தாங்க முடியாமல் நசுங்கிடுவேன். அறிவியல் விஞ்ஞானிகளை கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கொஞ்ச நாள்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சம்மரில் உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள், அது அவர்கள் அந்த சம்மரின்குள்ளே போனார்கள். நம்ம வாஸ்து செய்தினா அது என்ன, கடலுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ளாக அப்பளம் போல் நொறுங்கி போயிருச்சான். அத்தனை பேரும் அந்த இடத்துல இருந்துட்டாங்க. ஆனால் யோனா அதே கடலின் ஆழத்தில் என்ன சென்றார்? கர்த்தருடைய கரம் யோனாவோடு இருந்துச்சு, மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்தார். ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர், ஆமாம், அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை. அவர் நடத்தி செல்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். காரணம், அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நடத்தி கொண்டு வரார். ஆமாம், ஹல்லேலூயா. எப்படி நடக்கணும் என்பதை அவர் கைப்பிடிச்சி நடத்திக்கிட்டு வரார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு காரியத்தை பார்த்தோம். வேதாகமத்தில் கர்த்தருடைய கரம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? ரெண்டாவது, கர்த்தருடைய வல்லமை குறித்து, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஆமாம், கர்த்தருடைய கரத்தில் என்ன இருக்கிறது, கர்த்தருடைய கரங்களில் எவைகள் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். யோபு 12:10 நாம் வாசிப்போம். யோபு 12:10 வாசிப்போம்.
சகல பிராணிகளின் ஜீவனும், சகல பிராணிகளின் ஜீவனும், மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும், மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நான் அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு வயரை கட் பண்ணால் அந்த மொத்த கரண்ட்டுமே மொத்த இடத்துக்கும் நின்று போய் விடுகிறது. என்னைக்காச்சும் ஆண்டவர் தப்பி தவறி இவன் இவ்வளோ சொல்கிறான், இவ்வளோ பண்ணுறான், அவன் வயரை கட் பண்ணி விட்ருவான்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம நின்றுப்போம், செயல்பட்டுருக்க மாட்டோம். ஆனால் அவருடைய கிருபை, ஆமென், சகல ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்குது. நான் உங்கள் மத்தியில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எல்லாருக்கும் தெரியுதுன்னா க்ளவுஸ் நம்மளுக்கு தெரியும், இது கையை போலவே இருக்குது. ஆனால் இது ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஏதாச்சும் தானாக செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஆனால் இதில் நான் என்னுடைய கையை போட்டேன்னா என்னுடைய கை என்ன செய்ய விரும்புகிறதோ அதை இது செய்யும். ஆமாம், இதுதான் கர்த்தருடைய கரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது. ஆமாம், கர்த்தருடைய கரம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவினால். அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் போது நம்ம தலை மேலே கையில் வைப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் செய்கிறத, ஆண்டவரே யேசப்பன், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிறத அங்கே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆம, என்றைக்கும் அவருடைய சித்தை தான் நிறைவேறும். ஆம, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இஷ்டப்பட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது. ரெண்டாவது, ஆண்டவருடைய கைகளில் எவைகள் இருக்கிறது? பிரசங்கியின் புத்தகம் 9:1 வாசிப்போம். பிரசங்கி 9:1 நாம் வாசிப்போம். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டிருக்கு? நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் செய்கிற எல்லா கிரியைகளும் அவர் சொல்லி தான் நடக்குது. ஆமாம், நம்ம செய்கிற எல்லா காரியமும் அவர் அனுமதித்து தான் நடக்கிறது. ஆமாம், ஏன்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதோ, எப்படி இது நடக்குது? நான் ஆண்டவருக்கு நல்ல ஜெபம் பண்ணுற, நல்ல பைபிள் படிக்கிறேன், ஏன் நடக்குது? அவர் அனுமதிக்கிறதுனாலே நடக்கிறது. ஆமாம், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கண்காணிப்பில் நடக்கிறது. தீமையை அவர் நன்மையாக மாற்றுகிற தேவன். அது தீமைக்காக அல்ல, நன்மைக்காக அவர் மாற்றுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? மறுபடியும் உங்கள் மத்தியில் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவை ஒரு ஓவியன் கையில் கொடுத்தோம்னா அவன் ஒரு ஓவியம் வரைவான். அதே சமயத்தில் இந்த பேனாவை ஒரு எழுதுகிறவன் கையில் கொடுத்தானா, ஆமாம், அவனுக்கு என்னென்ன தோணுதோ எழுதுவான். அந்த மாதிரி நம்ம பேனா, நம்ம கருவி, கர்த்தர் நம்மளை இயக்குகிறார். ஆமாம், கர்த்தர் நம்மளை இயக்குகிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது. ஆமாம், நம்ம ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் நேர்த்தியாக செய்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அவனுடைய நாம அமைமைப்படுவதா? மூன்றாவது, கர்த்தருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? சங்கீதம் 31:15 சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும், என் சத்துருக்களின் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் டைம், என் சீசன் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறது, டைமே சரியில்லை, யார் மாதத்தில் முடிச்சனோ, டைமே சரியில்லை, எனக்கு டைமே ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய நேரத்தில் சொல்லுகிறோம்.
ஆண்டவர் அதை சொல்லலை, என் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. ஆமாம், ஹலலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது அவர் ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறார். உற்பத்தி காலம் வரும்போது காலம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுகிறார் காலம் நிறைவேறின பின்பு. காலம் நிறைவேறின பின்பு அவருடைய காலம் அது நிறைவேறணும். நம்மளுடைய காலம் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறோம், அது விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய காலம் நிறைவேறணும், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய காலம் நேரம், அவருடைய ஏற்ற காலம் வரும் பொழுது ஆமென் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிறார். ஆமென். நம்ம காலத்தில் நம்ம அவசரத்துக்கு ஆண்டவர் செயல்படுகிறது அல்ல, அவருடைய காலத்தின்படி ஆமென் அவர் நேர்த்தியாக அவர் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது வேதாகமத்தில் ஆண்டவருடைய கரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஆண்டவருடைய கரத்தினுடைய வல்லமை குறித்து பார்த்தோம். மூன்றாவது கர்த்தருடைய கரத்தில் எவைகள் இருக்கின்றது என்று பார்த்தோம். நான்காவது காரியம் கர்த்தருடைய கரம் எதற்கு எப்படி பயன்படுகிறது, கர்த்தருடைய கரம் எப்படி பயன்படுகிறது என்று நாம் பார்ப்போம். ஆமாம், சங்கீதம் 136 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 136 11 வசனம் 12 வசனத்தையும் நாம் வாசிப்போம். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு பயன்படுகிற இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு பயன்படுகிறது. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை இன்னொரு வசனத்தில் இன்னும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவர் சொல்லியிருக்கிறார். யாத்ராமம் 8 அதிகாரம் 22 வசனம் 23 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராமம் 8 அதிகாரம் 22 வசனம் 23 வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருப்பதற்கு எதற்கு, அவர் தேவன் என்று எகிப்தியர் அறிவதற்கு, அவர் தேவன் என்று உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் அறிவதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கு. நீங்கள் விசேஷமானவங்க என்று காண்பிப்பதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கு. ஆமாம், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கு. மறுபடியும் வாசிப்போம். பூமியின் நடுவு நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி எகிப்தியர் அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். அந்த முந்தின வசனத்தை நீங்க பாருங்க, அந்த முந்தின வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அந்த கோசேன் நாட்டை அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி கோசேன் எங்க இருக்கு, இல்லை இஸ்ரவேல் எங்க இருக்கிறாங்க, எகிப்துலனா இருக்கிறாங்க. இந்த கோசேன்ன்றது எகிப்துடைய ஒரு பகுதி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கிடையாது, இது எகிப்தியரோட பகுதி. அதில் இஸ்ரவேல் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால அந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், விசேஷப்படுத்துகிறேன். ஆமாம், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் விசேஷப்படுத்துகிறேன். ஆமாம், இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய டீம் லீடர் இல்லை ஹெச்ஆர் எல்லாம் உங்களை பிடிச்சி மிரட்டலாம், பார் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், எனக்கு இதெல்லாம் செய்யணும், சில காரியங்கள் நான் சொல்கிறபடி செஞ்சானா நீ இருக்க முடியும், கட்டுப்பட்டானா. அப்படி இல்லை, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமாம், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமாம், ஹல்லேலூயா. நான் முன்னாடி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள்.
என்னைக்காச்சும் நீங்கள் ஒரு நாள் டெய்லி நம்ம கடைக்கு போகிறோம், நீங்கள் கடைக்கு போய் பாருங்கள், நீங்கள் போய் நின்றோன்னே அந்த இடத்துல இன்னொரு 10 பேர் உடனே கூடி வருவாங்க. அது வரைக்கும் கடை காலியாக இருக்கும், ஆனால் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல கடை. ஏன் சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம் அது. ஆமாம், அது ஆமாம், அது அடையாளம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதை போல் ஆண்டவர் அதை பார்க்கல அதிகமாக செய்வார். ஆமாம், ஹலோ லூயா. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்க மேலே இருந்துச்சு. ஆமாம், ஹலோ லூயா. நீங்கள் இன்னொரு அதே யாத்ராமம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராமம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் எகிப்தி தேசத்தின் மேலே காரிருள் வர பண்ணுகிறார், காரிருள் வர பண்ணுகிறார். அந்த கோசேன் பகுதியில் ஒன்றுமே இல்லை, பயங்கர வெளிச்சமாக இருக்குது. ஆனால் எகிப்தி தேசத்துக்குள்ளே காரிருள், அது எப்படி காரிருள்னா ஒருத்தர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை, ஒருத்தரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அவர்கள் எந்திரிக்க முடியவில்லை, 3 நாளைக்கு அப்படி இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில் இந்த இடத்துல நல்ல பயங்கர வெளிச்சமாக இருக்குது, வெளியில் போயிட்டீங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியல. அப்படி அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஆமாம், ஹலோ லூயா, ஹலோ லூயா. உங்கள் இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும், இன்றைக்கு உங்களுக்கும் ஆமாம் மற்றவருக்கும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஆமாம், ஹலோ லூயா. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? சங்கீதம் 145வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 145வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீர் உமது கையை திறந்து, நீர் உம்முடைய கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கையை திறந்து சகல பிராணிகளையும் வாஞ்சையும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். அவருடைய சித்தத்தின் படி இருந்தால் நான் எதெல்லாம் ஆசைப்படுகிறனோ அதெல்லாம் தருகிறார். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இன் ஃபுல்ஃபில்லிங் த டிசைர்ஸ் ஆஃப் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமாம், எதெல்லாம் ஆசைப்படுகிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஆமாம், ஹல்லேலூயா, நிச்சயமாக நிறைவேற்றுவார். பெரிய பெரிய காலேஜெல்லாம், அதே நாங்கள் துபாய்க்கு போயிருந்தோம். துபாய்க்கு போயிருந்தப்ப அந்த புர்ஜி கலிஃபாவை நாங்கள் பார்க்கணும் முடிஞ்சிச்சு. ஏன் சொன்னால் அதுக்குள்ளே போகணும்னா அவ்வளவு காஸ்ட்லி, அவ்வளவு காஸ்ட்லி அது. ஆனால் ஆண்டவர் ஆமாம், ஹல்லேலூயா, நம்ம அதெல்லாம் நம்ம ஜோமனோ ஆசைப்பட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமாம், எதுவாக இருந்தாலும் அவருடைய சித்தந்தபடி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். பிதா மகிமைப்பட முடியும், நான் அதை தருவேன். எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக தருவார். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆமாம், ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஆமாம், சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை எப்படி போடப்பட்டிருக்கு, கண்டுபிடித்தேன். ஆண்டவர் கண்டுபிடித்தார், தாவீதை தேடி போகலை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், தாயின் கருவில் உருவாதவர் பொண்ணதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் கண்டுபிடித்தார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஆமாம், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவர் நம்மள பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்மள பலப்படுத்தும். உதவின்னு கேட்டு போனால், ஏதாச்சும் உதவின்னு கேட்டு போனோம்னா கைமாறு, உதவியை இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம், கைமாறு கேட்டு போனோம்னா
கை எட்டாத தூர அளவுக்கு எல்லாரும் ஓடி போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் கேட்காமையே வந்து தானாக முன் வந்து உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, ஆமென், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். பலவீனத்தில் யாராச்சும் நம்ம பலவீனத்தில் நம்ம சோர்ந்து போய் படுத்துருக்குறோம், யாராச்சும் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு தானாக முன் வருவாங்களா? நீனே உன் வேலையை பார்த்துக்க, எனக்கு என் வேலை இருக்குன்னு போயிட்டு இருக்க காலகட்டம் இது. அப்படி இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்தில் என்னுடைய பலன், அவருடைய பலன், அவருடைய பலன் பூர்ணமாக சம்பூர்ணமாக ஒரு நிமிஷத்தில் பலவீனத்தை மாற்ற அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே பாயாம. ஹல்லேலூயா. தாவீதை அவர் தெரிந்து கொண்டா அவர் பலப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை தாயின் கருவில் தெரிந்து கொண்டார், நம்மளை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். அதனால் அவர் செய்கிறதுனால நான் அந்த இடத்துல சும்மா போய் நிற்கிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் அவர். ஆமென், என்னை பலப்படுத்துகிறார். ஆமென், பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆமென். இதுவரைக்கும் நான்கு காரியத்தை நாம் பார்த்தோம். ஒன்று, கர்த்தருடைய கரம் வேதாகமத்தில் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் இதனுடைய வல்லமை குறித்து பார்த்தோம். மூன்றாவது, கர்த்தருடைய கரத்தில் எவைகள் இருக்கிறது என்று பார்த்தோம். நான்காவது, கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் எவ்விதமாக கிரியை செய்கிறது என்று பார்த்தோம். ஐந்தாவது, கர்த்தருடைய கரம் யார் மேலே வேதாகமத்தில் இருந்தது என்று நாம் பார்ப்போம். வேதாகமத்தில் கர்த்தருடைய கரம் யார் மேலே இருந்தது என்று பார்ப்போம். மூன்று ராஜாக்கள் 18:46 வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 18:46 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால், எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் ராஜாவுடைய ரதத்தை பார்க்கலாம், வேகமாக அவன் ஓடினான். மலையிலிருந்து தப்பித்து அவன் ஓடினான். கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், கை அளவு மேகதான் தெரிஞ்சிச்சு, ஆனால் பெருமழை வந்தது. இப்போ அந்த மழை வருகிறது முன்பதாக ரதத்தை பார்க்கலாம், வேகமாக எலியா ஓடினான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தப்பித்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம தப்பித்துக் கொள்வோம். எலியாவின் மேலே இருந்துச்சு, நம்ம தப்பித்துக் கொள்வோம். ஆமென், வரப்போகிற தீங்குக்கு புல்லாப்புக்கு நம்ம விளக்கி காப்பார். ஆமென், நம்ம தப்பித்துக் கொள்வோம். அதே போல் கர்த்தருடைய கரம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எசேக்கியேல் 37:1 நாம் வாசிப்போம் என்றான். எசேக்கியேல் 37:1 நாம் வாசிப்போம் என்றான். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. அது எலியாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். இந்த இடத்துல எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தருடைய கரம் அவரை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அண்டையில் கொண்டு போச்சு. ஆமென், அவர் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று சேனையாக நின்றது. ஆமென், ஹல்லேலூயா. ரிக்கி, ஆமென், உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால உங்களை சுற்றிலும் இருக்கிறது எல்லாம் உயிர் பெற்று பலன் அடைந்து. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலன், கர்த்தருடைய கரத்துடைய வல்லமை மற்றவர்களோடு அது, ஆமென், பகிர்ந்தளிக்கப்பட்டு மற்றவர்களும் உயிர்ப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 11:21 வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:21
நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது. ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்படி இருந்த பொழுது என்ன, அநேக ஜனங்கள் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அன்றைக்கு இருந்த எருசலேமில் 50% பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். 50% பேர். இதனால தான் கிறிஸ்துவர்களுக்கு அன்னைக்கு உபத்திரவம். ஒரு காரணம் இது கூட. இப்படியே இந்த நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் ஒரு யூதர் கூட மிஞ்ச மாட்டான், எல்லாம் கிறிஸ்தவர்களானா இருப்பாங்க. அதனால தான் நம்ம 50% மேலாக கிறிஸ்தவர்கள் ஆக மாறினார்கள். நம்ம கர்த்தருடைய கரம் ஆதி திருச்சபையில் இருந்துச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம மேலேயும் நம்மளுடைய சபையின் மேலேயும் இருக்கிறது. நம்ம ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலேயும் நம்ம சபையின் மேலேயும் இருக்கிறது. நம்ம கர்த்தருடைய கரம் நம்ம சபையின் மேலே இருக்கிறதற்கு அடையாளமாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 80:15-9 நாம் வாசிப்போம். சங்கீதம் 80:15-9 நாம் வாசிப்போம். உமது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். கடாட்சி தருளும்னா ஆசீர்வதியும் அர்த்தம். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடி. ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல அவர் நாட்டியிருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆமாம், ஆண்டவர் நாட்டியிருக்கிறார். ஆமாம், அவர் நீ திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலாம். அவர் அனுதினமும் வாரந்தோறும் அவருடைய வார்த்தை அவருடைய வீட்டின் சம்பூரத்தினால நம்மளை நிரப்பி, ஆமாம், ஹல்லேலூயா, அதை திடப்படுத்தி அதை கடாட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், 9 வாசிப்போம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஏற்பி போடப்பட்டிருக்க அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. வேரூன்றி தேசமெங்கும் பரவிற்று. அதற்கு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆமாம், ஆயத்தப்படுத்திட்டீங்க. ஆமாம், கர்த்தர், ஆமாம், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது தேசமெங்கும் பரவிற்று. அன்றைக்கு 50% ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆமாம், ஆண்டவர் நம்ம மூலமாக மொத்த பகுதியையும் ஆண்டவர் சந்திப்பதற்கு ரசிப்பதற்கு உதவி செய்ய போகிறார். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய கரத்தை நம்ம மேலே வைத்து நம்மளை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமாம், நம்ம மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மறுபடியுமா எல்லோரும் சேர்ந்து ஏசாயா 59:1 நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 59:1 நாம் வாசிக்க போகிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நாம் அப்படியே நாம் எழும்பி நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய கை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தை மாறிடாது. ஹல்லேலூயா, இங்கே சொன்னதை செய்யும் அளவும் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, இங்கே சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய கரத்தை கொண்டு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. உம்முடைய கரத்தை கொண்டு எங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உம்முடைய கரத்தை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. லோவுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தின் ஆண்டவரே கிரியைகளாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய உள்ளங் கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறேன். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே,
பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரே இயேசுப்பா பரம் ஏறும் பொழுது உம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இதே விதமாக இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வைங்க, நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்ங்க. நீர் ஆளுகை செய்வீராக. முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்கள் உயர்த்தப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்ங்க. மக்கே சகல துதி கன மகிமை யாவற்றை ஏறிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, ஆமென். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு எப்படி இருக்கணுமா? அவருடைய பலத்த கரத்தில் என்ன பண்ணியிருக்கணுமா? அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய டைமில் அது நடக்கும். அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிரு. நிச்சயமாக அவருடைய கரம் பலத்த கரம். அந்த கரத்தில் நீங்கள் அடங்கியிருக்கும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஒரு வசனம் நான் சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 18:4-4. எரேமியா 18:1-4. நான் சொல்கிறேன், 3 வசனம் நான் சொல்கிறேன், நீங்கள் 4வது வசனத்தை மாத்திரம் படித்தா போதும். அதாவது எரேமியாவை ஆண்டவர் சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உங்ககிட்ட நான் பேசுவேன்னார். அதே மாதிரி எரேமியா குயவன் வீட்டுக்கு போனார். அங்கே போகும்பொழுது அங்கே குயவன் திரிகையில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? வணைந்து கொண்டிருக்கிறத பார்த்தார். வணைந்து கொண்டிருக்கிற வேளையில் இப்போ 4வது வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கொண்டு இருக்கையில் குயவன் அப்படிதானே, வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அதாவது குயவன் வணைந்து கொண்டே இருக்கிறார், அப்போ அவன் கையில் கெட்டு போயிடுச்சு. குயவன் கையில் கெட்டு போயிடுச்சு. இதை பார்க்க சொல்கிறாரு எரேமியாவை ஆண்டவர், பார்க்க சொல்கிறாரு. அப்போது கெட்டு போச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. அந்த களிமண் ஆண்டவருடைய கையில் இருந்தபடினால குயவன் என்ன பண்ணார்? அதை வேறே பாண்டமாக வணைந்தார். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை, கர்த்தருடைய கையில் இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து போட்டாங்க. கெட்டு போயிடுச்சு. அநேக காரியம், நிறைய சிக்கல், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீயே க்ரியேட் பண்ணிக்கிட்ட, நீயே உண்டாக்கிக்கிட்ட. கையில் தான் இருக்கிற, நீ கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. கீழே குதிச்சிடாத. கையில் இருந்தால் தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். கீழே அவர் கையிலேருந்து வெளியில் குதிச்சிடாத. தொடர்ந்து கையில் இரு, கையில் இரு. ஏற்ற வேளையில் தேவன் என்ன பண்ணுவார்? வேற பாண்டம். உனக்கு குறித்து ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு, அந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே வேற பாண்டமாக என்ன பண்ணாராம்? கர்த்தர் அதை வணைந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கையில் வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் உயர்த்துவார். தைரியமாக இருங்க. அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு அடங்கி இருங்க. அவர் நடத்துகிற பாதையில் அமைதியாக போங்க. வெற்றியாய் அவர் நடத்துவார். குறைவே இருக்காது. குறைவெல்லாம் நிறைவாகும். தேவையெல்லாம் சந்திக்கப்படும். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எங்களை முற்றிலுமாக நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற களிமண் போல உங்கள் சித்தத்துக்கு எங்களை வணைய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் இஷ்டம் இல்லைப்பா. எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய சித்தப்படி நடக்கட்டும். நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருந்து ஏற்ற வேளையில் கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்க கிருபத்தான்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதமாக நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேடப்படுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.